ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிடனே அழகராஜா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்து வீடு கட்ட முடியாமல் தவிக்கிறவங்களும் சரி, நீண்ட நாட்களாக வீடு கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு பகுதி வீடு கட்டிட்டு அந்த பகுதிக்கு மேலே வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க. உதாரணத்துக்கு அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, அஸ்திவாரம் போட்டோன்னே பேஸ் மூட்டை வந்திருக்கும், அதோடு நின்றுருக்கும். ஒரு சிலர் காங்கிரீட் வரைய மேலே சீலிங் வரைய கொண்டு வந்துட்டு அப்படியே நின்றுருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, காம்பவுண்ட் கேட்டும் வாசப்படியும் வச்சுருக்க முடியும், அதுக்குள்ளே ஒரு பிரச்சனையாகி போயிடும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை, இடத்த பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்படி ஏதேனும் தொந்தரவுகள்னால கட்டக்கூடிய வீடு பகுதியிலே நிற்கிது, கட்ட முடியலை. அல்லது புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரா வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன், முடியலை. ஒரு வீட்டோட எக்ஸ்டென்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், அது முடியலை. அதுக்கடுத்து என்னால் வாழ்நாள நானும் போராடிக்கிட்டே இருக்கேன், நானும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், எல்லாம் பண்ணுறேன், காசு வருது, ஆனால் என்னால் வீடு கட்ட முடியலை. இல்லை எனக்கு பொருளாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் என் வாழ்நாளில் வீடு கட்டுறதே ஆசை. உதாரணத்துக்கு இந்த ரிஷபராசிலாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டுறதுல அவ்வளோ வெறியாக இருப்பாங்க. வாழ்நாளில் எனக்கு சொந்த வீடு தான் ஆசை அப்படின்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. நிறையா அவங்களால கட்ட முடியாமையே இருக்கும், ஆனால் கட்டிடுவாங்க, முடியாமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த வீடு கட்டுறது, அந்த வீடு தடை அப்படிங்கிறது இல்லைங்களா, நீண்ட நாளுக்கு கட்ட முடியாதவங்க வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ வீடு கட்டுவதற்கு என்ன வழிபாட்டு முறைகள் செய்யணும், இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம பொதுவாக வந்து ஒரு ராசி ஒரு லக்னத்துக்கு சொல்லலாம், ஏன்னா எல்லா ராசி லக்னத்துக்கும் சொல்ல முடியாது, சொன்னால் ஒரு மணி நேரம் ஆகும் சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மேச லக்னத்துக்காரங்க வீடு கட்ட முடியாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இவங்க சுக்கர திசையே நடக்குது, ஆனால் இவங்களால் வீடு கட்ட முடியல. செவ்வாய் திசையே நடக்குது, வீடு கட்ட முடியல. புதன் திசையே நடக்குது, ஒரு இடம் வாங்க முடியல. வாழ்நாளில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு லட்சியமாக இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்துங்க. இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வேறுபடும் சரிங்களா. இப்போ நான் மேச லக்னத்துக்கு மட்டும் சொல்கிறேன். மேச லக்னத்துக்காரங்க கேரட் இருக்கு இல்லைங்களா, இந்த கேரட்டை 9 செவ்வாய்க்கிழமை சரிங்களா, 9 கேரட்டை எடுத்துக்கங்க. 9 கேரட்டையும், ஒவ்வொரு கேரட்டையும் 9 துண்டாக வெட்டுங்க. வெட்டி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையிலையும் உங்களுடைய தலையை சுற்றி காலையில் 6 டேல செவ்வாய் உரையில போட்டுருங்க, போட்டுட்டு குளிச்சுருங்க. இது ஒரு வழிபாட்டு முறை சரிங்களா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 9 செவ்வாய்க்கிழமை செவ்வாயில நட்சத்திரம் வரக்கூடிய நாளாக இருந்தால் ரொம்ப சிறப்பு சரிங்களா. எடுத்துக்கி இது எடுத்துக்கிங்க, மிருகசீரிஷம் உங்களுக்கு சித்திரை அவிட்டம், இந்த செவ்வாயுடைய நட்சத்திர நாள் ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சிறப்பு சரி. இந்த கேரட்டை 9 வெட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் காவாயில் தலையை சுற்றி போடுறீங்க, இடது பக்கமாக இப்படி தான் சுற்றி போடணும் சரிங்களா. 9 சுத்து, 9 கேரட் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 9 கேரட். அது எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் விலகும், இதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை சரிங்களா. ஒன்று இதை செஞ்சுட்டு 9 வாரம் அல்லது 9 மாதம் நான் சொல்கிற கோயிலில் போய் நான் சொல்லக்கூடிய தெய்வத்தை மட்டும் போடுங்க சரிங்களா. சாதாரணமாக ஒன்றும் இல்லை, நெய் தெய்வம் வேண்டாம் சரிங்களா. ஒன்று நல்லெண்ணெய் தெய்வம் போடுங்க, இல்லை தேங்காயில் தெய்வம் போடுங்க சரிங்களா. நெய் தெய்வம் போடாதீங்க தேங்காயில், எங்களை எண்ணெய் தெய்வம் மட்டும் போடுங்க. செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திர நாளில் போகலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை திருச்சி பக்கத்தில் உள்ள மணச்சநல்லூரில் சரிங்களா, மணச்சநல்லூரில் பூமிநாதேஸ்வரர் கோயில்ன்னு இருக்குது சரிங்களா. அதை கூட ஸ்க்ரீனில் வேணால் காட்ட சொல்கிறேன். பூமிநாதேஸ்வரர் கோயில், பூமிநாதர் கோயில், அந்த பூமிநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 3000 வருஷம் பழமை வாய்ந்த கோயில் அது. அந்த கோயிலில் போய் செவ்வாய்க்கிழமை நாளில் நான் ரொம்ப நாளாக வீடு கட்டிகிட்ருக்கேன், அந்த கட்டின வீடு நிற்கிது, அல்லது எனக்கு வாழ்நாளில் வீடே கட்ட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த தேங்காயிலையை போய் தீபம் போட்டு, எண்ணெய் தீபம், நெய் தீபம் கிடையாது, எண்ணெயில் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியும் போது 10வது செவ்வாய்க்கிழமை நீங்கள் இடம் வாங்கிடுவீங்க, இல்லை அஸ்திவாரம் போட்டுருவீங்க. ஏதேனும் ஒரு விஷயம் இந்த வீடு கட்டுற சம்மந்தமாக உங்களுக்கு நடந்தே தீரும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இதை செய்யும்போது அந்த பூமிநாதர் கோயிலில் உள் கோபுரத்தை உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை சுற்று சுற்றி வந்து அத்தனை முறை தரிசனம் பார்க்கணும். ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா தரிசனம் பார்க்கணும், ஒரு முறை சுற்றி வந்தீங்கன்னா தரிசனம் பார்க்கணும். 30 வயசு அப்படின்னா 30 சுத்து, 70 வயசுனா 70 சுத்து, 50 வயசுனா 50 சுத்து. இப்போ 45 வயசு முடிஞ்சு 4 மாதம் ஆகுதுன்னா
அப்போ 45 முடிஞ்சு 4 மாதம் போது 46 சுத்தம் சுத்தணும், 45 சுத்தக்கூடாது சரிங்களா. அப்படி சுற்றி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் வீடு கட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டுறதுக்கு இதை மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்டிடுவீங்க. சரி, இது போக ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இதில் எனக்கு குழப்பமாக இருக்குது சார், இல்லை என்னுடைய சுயஜாதகம் பார்க்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. சந்தேகம் இருந்ததுன்னா தினசரி 5 to 5:30 நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம், இன்னும் 1 மாதம் கழிச்சு கூட இந்த வீடியோ பார்க்கலாம், என்றைக்கு பார்க்குறீங்கன்னு தெரியாது, என்றைக்கு பார்த்தாலும் சரி 5 to 5:30 இலவசமாகவே ஜோதிட கேள்வி பதில் நேரம், பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு 5 to 5:30 ஃப்ரீ, ஜாதக பலன் கேட்காதீங்க சரிங்களா. அந்த சந்தேகங்களை கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இலவசமாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சரிங்களா, இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டோட்டலாக இதில் கிளியர் ஆகும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கே கால் பண்ணுங்கள். நல்லபடியாக அனைவரும் சொந்த வீட்டோடு வாழணும்னு சொல்லி இறைவனை நன்றி, வணக்கம்.